Praise the Lord. கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் வாழ்க்கையில் அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். நம்ம போகிட்டு இருக்க பாதை கொடுமையான சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவர் நல்லவராகவே இருக்கிறார். ஆமேன். அவர் சொல்லுகிறாரு, நான் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கன்னு சொல்லிக்கிறார். நம்ம ருசிக்க போகிறோம். நம்ம இருக்கிற இடத்துல அவர் ஆராதிக்கும் போது அவரை நம்ம ருசிக்க முடியும். ஹல்லேலூயா. தாவீது எங்கே இருந்தாலும் சரி, நம்ம ஆடு மேய்ச்சிருந்தாலும் சரி, ராஜா அரண்மனையில் இருந்தாலும் சரி, வழியில் இருந்தாலும் சரி, காட்டில் இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் ஆண்டவர் நல்லவர் என்பதை தாவீதால் ருசிக்க முடிஞ்சிடுச்சு. ஆமேன். அதே போல் நம்ம எந்த சூழ்நிலை இருந்தாலும், வேறவர் இட் மேபி, நம்ம ஆஃபீஸில் இருந்தாலும், நம்ம வீட்டில் இருந்தாலும், ஒருவேளை ஹாஸ்பிட்டலில் இருந்தாலும், அவர் நம்ம ருசிக்க முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் ருசிக்கும் போதே தேவ பிரசன்னத்தில் இறங்கி வந்துடும், நம்மளை முற்றிலுமாக ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம். சேர்ந்து ஒரு சில பாடலை பாடி அவர் நாமத்தை மையப்படுத்த போகிறோம். நீங்கள் செஞ்ச நன்மையெல்லாம் நினைக்கிறேன் ஆண்டவரே, கருத்தோடு உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். என் தாயின் கருவில் உருவான நாள் முதல் இந்நாள் வரைக்கும் நான் ஜீவனோட வைத்திருக்கிறீங்களப்பா. ஓ, என் தாயின் கருவில் நான் உருவான நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தீரே. என் ஆசியாலே நான் சுவாசித்த நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தீரே. என் தாயின் கருவேனில் நான் உருவான நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தீரே. என் ஆசியாலே நான் சுவாசித்த நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தீரே. ஓ, நன்றி நன்றி பலி செலுத்தியே, நாதன் இயேசுவையே பாடுவேன். கோடி நன்றி பலி செலுத்தியே, ஜீவன் தந்தவரை பாடுவேன். நன்றி நன்றி பலி செலுத்தியே, நாதன் இயேசுவையே பாடுவேன். கோடி நன்றி பலி செலுத்தியே, ஜீவன் தந்தவரை பாடுவேன். பாவியாக நான் வாழ்ந்து பாவம் செய்த நாட்களிலும் நாள்தோறும் காத்து வந்தீரே. ஓஹோ, நான் உம்மை விட்டு தூரம் சென்று துரோகம் செய்த நாட்களிலும் நாள்தோறும் இயேசுவே. பாவியாக நான் வாழ்ந்து பாவம் செய்த நாட்களிலும் நாள்தோறும் வந்தீரே. நான் உம்மை விட்டு தூரம் சென்று துரோகம் செய்த நாட்களிலும் நாள்தோறும் காத்து வந்தீரே. நன்றி உன் நன்றி நன்றி பலி செலுத்தியே, நாதன் இயேசுவையே பாடுவேன். கோடி நன்றி பலி செலுத்தியே, ஜீவன் தந்தவரை பாடுவேன். நன்றி நன்றி பலி இயேசுவே, நான் இயேசுவையே பாடுவேன். கோடி நன்றி பலி செலுத்தியே, ஜீவன் தந்தவரை பாடுவேன். நம் திக்கற்று துணையின்றி திகைத்திட்ட நேரத்தில் துணையாக தேடி வந்தீரே. நம் துக்கத்தால் மனம் நொந்து மடிகின்ற வேளையில் மகன் என்னை தேடி வந்தீரே. நம் திக்கற்று துணையின்றி திகைத்திட்ட நேரத்தில் என் துணை நீங்க தாண்டவரே. ஆமென். நம் துக்கத்தால் மனம் நொந்து மடிகின்ற வேளையில் மகன் என்னை தேடி வந்தீரே. நன்றி நன்றி பலி செலுத்தியே, நாதன் இயேசுவையே பாடுவேன். கோடி நன்றி பலி செலுத்தியே, ஜீவன் தந்தவரை பாடுவேன். நன்றி நன்றி பலி செலுத்தியே, நாதன் இயேசுவையே பாடுவேன். கோடி நன்றி நன்றி செலுத்துகிறோம் அப்பா, ஜீவன் தந்தவரை பாடுவேன். நான் மனதார நேசித்த மனிதர்கள், என்னை விட்டு தூரம் போனாலும் என்னை எப்போதும் நேசிக்கிற ஆண்டவர் நீங்கள் என் கூடவே இருக்கிறீங்கப்பா. எப்போதும் நீங்கள் என் பக்கத்துலேயே இருக்கிறீங்க ஆண்டவரே. உங்களுடைய அன்பு எத்தனை பெருசு, உங்களுடைய கிருபை எத்தனை பெரியது. நான் மனதார நேசித்த மனிதர்கள் மறந்தாலும் மறவாத நேசர் நீரையா. சூழ்நிலைகள் மாறிட்டாலும் மாறிடாவும் கிருபையாலே நாள்தோறும் தாங்கி வந்தீரே.
நான் மனதார நேசித்த மனிதர்கள் மறந்தாலும் நீங்க என்ன நன்றி ஓ சூழ்நிலைகள் மாறிட்டாலும் மாறிடாவும் கிருபையாலே நாள்தோறும் தாங்கி வந்தீரே ஓம் நீ செய்த நன்மைகளை நினைக்கின்றேன் கருத்தோடு நன்றி சொல்கிறேன் நீ செய்த நன்மைகளை நினைக்கின்றேன் கருத்தோடு நன்றி சொல்கிறேன் என் தாயின் கருவிலே நான் உருவான நாள் முதல் ஓ என் ஆசையாலே நான் சுவாசித்த நாள் முதல் நாள்தோறும் தாங்கி வந்தீரே என் தாயின் கருவினில் நான் உருவான நாள் முதல் நாள்தோறும் ஒவ்வொரு நாளும் அற்புதமாய் பாதுகாக்கிறீங்களப்பா நசியாலே நான் சுவாசித்த நாள் முதல் நாள்தோறும் தாங்கி வந்தீரே நன்றி நன்றி பலி செலுத்தியே நாதனே சுவையே பாடுவே கோடி நன்றி பலி ஜீவன் தந்தவரை பாடுவேன் நன்றி நன்றி பலி செலுத்தியே நாதனே சுவையே பாடுவேன் கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவேன் ஓ நம் பாவி என்று அறிந்தும் அவர் பரலோகத்தின் மேன்மை வெட்டிக்கு பூமிக்கு இறங்கி வந்தார் அடிமையின் ரூபம் எடுத்தார் அவருடைய அன்பு எத்தனை பெருசு ஆண்டவர் அவருடைய அன்பு எத்தனை பெருசு உம்மை போல யாராலும் எங்களை நேசிக்க முடியாது ஆண்டவரே உம்மை போல யாராலும் எங்களுக்கு எக்ஸ்கியூஸ் தர முடியாதுப்பா உலக மனுஷங்க ஒரு ரெண்டு முறை தான் எக்ஸ்கியூஸ் தருவாங்க ஆனால் ஆண்டவர் ஓ அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தெய்வம் என்று பார்க்கிறோம் நீங்கள் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தெய்வன் ஆண்டவரே உமக்கு எத்தனை முறை நான் நன்றி செலுத்தினாலும் அது பத்தவே பத்தாதப்பா ஓ நந்தி காற்று துணையின்றி திகைத்திட்ட நேரத்தில் துணையாக தேடி வந்தீரே நம் துக்கத்தால் மனம் நொந்து மடிகின்ற வேளையில் மகன் என்னை தேடி வந்தீரே நந்தி கற்று துணையின்றி திகைத்திட்ட நேரத்தில் துணையாக தேடி வந்தீரே நான் துக்கத்தால் மனம் நொந்து மடிகின்ற வேளையில் மகன் என்னை தேடி வந்தீரே நன்றி நன்றி பலி செலுத்தியே நாதனே சுவையே பாடுவேன் கோடி நன்றி ஜீவன் தந்தவரை பாடுவேன் நன்றி நன்றி பலி செலுத்தியே நாதனே சுவையே பாடுவேன் கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவேன் இருக்கிற இடங்களில் நல்லா கரங்களை தட்டி இருக்கு நன்றி செலுத்துங்களேன் அவர் எவ்வளோ நல்லவர் ஆமே நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் வந்து அவர் செங்கடல ரெண்டா பிளந்தவர் அநேக நேரத்தில் வந்து அவர் எவ்வளோ பெரிய தெய்வம்னு சொல்லி நம்ம மறந்துடுறோம் அவரால் இவ்வளோதான் செய்ய முடியும் அவரால் இதுக்கு மேலே எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் அவர் அப்படி கிடையாது நம்ம நினைப்பதற்கும் நம்ம வேண்டிக் கொள்வதற்கும் அவர் பெரிய காரியங்களை செய்கிற தேவன் தாவீது நினைச்சிருப்பாரு என் வாழ்க்கை ஆடு மேய்க்கிற வேலை தான் ஆனால் ஆண்டவர் நினைச்ச காரியம் ராஜா அரண்மனை யோசேப்புக்கு வந்து 17 வயசுலேயே ஆண்டவர் தீர்க்கதரிசனமாக சொல்லிட்டார் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் நம்ம பிறந்த ஒவ்வொருத்தரும் யாருன்னு வேஸ்ட்டுன்னு சொல்லவே முடியாது மனுஷங்க சொல்லுவாங்க நீங்கள் வேஸ்ட்டு நீங்கள் வேஸ்ட்டுன்னு பட் ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் நம்ம வேஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டார் வேஸ்ட்டுன்னு பார்க்க மாட்டார் எப்போதும் நம்மளை முத்திரை மோதிரமாக தான் பார்க்குறாரு என் பிள்ளை எனக்காக ஒரு நாள் கனி கொடுக்க போகுது என் பிள்ளை ஒரு நாள் எனக்காக உயர எழும்பு நின்று எனக்காக சாட்சியாக நிற்க போகிறான்
என் பிள்ளை ஒரு நாள் ஊர் ஃபுல்லாக சென்று கர்த்தர் நல்லவர்னு சொல்ல போகிறான்னு சொல்லி ஆண்டவர் நம்ம மேலே வைத்திருக்கிற தரிசனத்தை தான் பார்க்குறாரு. எத்தனை பேர் சொல்கிறீங்க, ஒருவேளை இன்றைக்கி என் வாழ்க்கை ஓ கசப்பான அனுபவம் போல இருக்குது, மாறாவின் அனுபவமாக இருக்குது, ஆனால் ஆண்டவர் அதிசீக்கிரத்தில் அது எல்லாவற்றையும் தேனாய் மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஓ மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என்னேசர் என்னோடுண்டு, மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என்னேசர் என்னோடுண்டு. ஆமென். ஆண்டவரே, நீங்க என்னோட கூட இருக்கிறதுனால நான் விசேஷமானவன், நீங்க என்னோட கூட இருக்கிறதுனால நான் விசேஷமானவள். எப்பயுமே பாசிட்டிவான வார்த்தைகளை அறிக்கை செய்யுங்க. மரணம் ஜீவனம் நாவின் அதிகாரத்தில் இருக்குது. ஆண்டவரே, நான் வாழ் இல்லை, நான் தலையப்பா. ஓ தேவா, நான் ஏதினால் சேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். ஓ தேவா, நான் ஏதினால் சேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். ஏதினால் இது ஏதினால் நீர் என்னோடு வருவதினால், ஏதினால் இது ஏதினால் நீர் என்னோடு இருப்பதினால், மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. மறுபடியும் சொல்லலாமா? அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் இயேசுவே, தேவா நான் ஏதினாவது சேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். ஓ தேவா, நான் ஏதினாவது சேஷித்தவன், எதினால் ஓ எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என்னேக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என்னேக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என்னேக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என்னேக்கமெல்லாம் ஓ எதிர்காலத்தை குறிச்சிருக்கிற பயத்தெல்லாம் நீக்கி போடுங்கப்பா. ஓ இயேசுவே, என்னேக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என்னேசர் என்னோடுண்டு, மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என்னேசர் என்னோடுண்டு. கர்த்தராவி என்னல் அசைவாடிட தாவீதை போல் பாடுவேன், கர்த்தராவி என்னல் அசைவாடிட தாவீதை போல் பாடுவேன், 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 தாவீதை போல் பாடுவேன், பாடுவேன், பாடுவேன் தாவீதை. என் கட்டுகளை உடைங்கப்பா. ஓ, என்ன சுற்றிலிருக்கிற எல்லா அந்தகார சங்கிலிகள் இயேசுவின் நாமத்தால் உடையட்டும். ஆவிக்குரிய தன்மை எனக்குள்ளிருந்து பெருகட்டும். திவ்ய சமாதானம் எனக்குள்ள உண்டாகட்டும். குழப்பத்தின் அனுபவத்தை எனக்குள்ளிருந்து மாற்றி போடுங்க. உண்மை பட்சின நேசத்தினால இருதயங்களை நிரப்புங்கப்பா. உண்மை பட்சின நேசம், உண்மை உயர்த்துகிற துதி வீடுகள் எங்களும் அதிகமாய் நிறைந்திருக்கட்டும்.
உங்க பிரசன்னமே இருதயங்களை நிரப்பட்டும். யுவர் நேம் ஒன்லி பீ லிஃப்டட். மனுஷங்களை பார்த்து இல்ல, மனுஷங்களை இம்ப்ரஸ் பண்றதுக்காக இல்ல, அவருடைய நாமத்தை மேன்மைப்படுத்துவதற்காகவே வாழும்போது அவர் ஒரு பெரிய சமாதானத்தை கொடுக்கிறார். அப்பா உம்மையே மேன்மைப்படுத்துகிறோம், உம்மையே மேன்மைப்படுத்துகிறோம், நாங்கள் சிறுகிறோம், நீர் மாத்திரம் பெருகுனாவியானவரே. ஓ இயேசுவே, மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. இன்னேக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவே. ஓ என் கட்டுகளை நீக்கியது உங்க கிருப, என் காயங்களை கட்டியதும் உங்க கிருப. கிருப, 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 உங்க கிருப ஆண்டவர் என்ன நடத்துகின்றது. கிருப, கிருப, என்னை பேர் சொல்லி அழைத்தது உங்க கிருப. ஓ பெரியவனாக்கியதும் என்னை பேர் சொல்லி தது உங்க கிருப. பெரியவனாக்கியதும் உங்க கிருப, 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 ஓ கிருப, 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 கிருப. அவருடைய கிருபையினாலே நில நிற்கின்றோம், அவருடைய கிருபையினாலே வாழுகின்றோம். அப்பா உம்மையை மேன்மைப்படுத்துகிறோம், அப்பா உம்மையை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, அவரை உயர்த்தும் போது மிகுந்த சமாதானம் உண்டு, அவரை உயர்த்தும் போது மிகுந்த ஆறுதல் உண்டு. எல்லா உலகம் புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் அன்று சகையினுடைய வீட்டுக்கு ஆண்டவர் ரட்சிப்பை கொண்டு வரும்போது சகையினுடைய இருதயத்துக்குள்ள அவனுடைய வீட்டுக்குள்ளே மிகுந்த சமாதானம் உண்டாச்சு. இன்னைக்கு மனுஷங்க எதையோ நோக்கி தேடி போகிறாங்க சமாதானத்துக்காக, ஆனால் உண்மையான சமாதானம் அவரிடத்துலதான் வரும்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியல. ஆனால் ஆண்டவர் கிருபையை நம்மளை ரட்சித்து அதை தெரியும்படியாக அவர் கிருபை பாராட்டி இருக்கிறார். அப்படி அன்பு எத்தனை பெருசு. நாங்கள் சிறுகணும் ஆண்டவரே, நீங்கள் மாத்திரம் பெருகணும். இந்த வேளையிலும் தேவ சமாதானம், தேவ பிரசன்னம் எங்கள் இருதயங்களை முற்றிலுமாய் நிறப்பட்டும். அப்பா ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. வாழ்க்கையின் பாரங்கள் நேரு கையிலே, உம் பிரசன்னம் என் அடைக்கலமே. வாழ்க்கையின் பாரங்கள் நேரு கையிலே, உம் பிரசன்னம் என் அடைக்கலமே. மனிதர்கள் என்னை பகைத்தாலும் நன்றிடேனே நீரிருக்கையிலே. மனிதர்கள் என்னை பகைத்தாலும் நன்றிடேனே நீரிருக்கையிலே. என் இயேசுவே, என் ராஜனே, நானேங்குகிறேன் உம் சமூகத்திற்கே. என் இயேசுவே, என் ராஜனே, நானேங்குகிறேன் உம் சமூகத்திற்கே. எங்கு சென்றாலும் எங்கு நடந்தாலும் நம்முடைய பிரச்சனத்தில் மாத்திரமே முழுமையான ஒரு சமாதானம் உண்டு. நம்முடைய பிரச்சனை மாத்திரமே ஒரு சொல்யூஷனை கொண்டு வர முடியும். நம்முடைய பிரச்சனத்தினால எங்களை நிரப்புங்கப்பா. ஓம் பிரசன்னம் நாடி வந்தே கிருபை நான் நோக்கிடுமே. ஓம் பிரசன்னம்
நாடி வந்தேன் கிருபை நாள் நோக்கிடுமே உம் இரத்தத்தால் என்னை கழுவிடுமே உம் பிள்ளையாய் என்னை மாற்றிடுமே உம் இரத்தத்தால் என்னை கழுவிடுமே உம் பிள்ளையாய் என்னை மாற்றிடுமே என் இயேசுவே என் ராஜனே நானே ஏங்குகிறேன் உம் சமூகத்திற்கே என் இயேசுவே என் ராஜனே நானே ஏங்குகிறேன் உம் சமூகத்திற்கே ஓய் நின்ப துன்ப நேரம் நானும் உம்மை சேருவே என் இன்ப துன்ப நேரம் நானும் உம்மை சேருவே நான் நம்பிடுவே பாரில் உம்மை சார்ந்திடுவே என் இன்ப துன்ப நேரம் நானும் உம்மை சேருவே ஆமென் அவர் தேவ பிரசன்னமோடு கூட இருக்குது இன் மட்டுமாய் நடத்தினவர் இனிமேல் நடத்துவார் அப்பா நீர் எங்களை தாங்குகின்றீங்க நீர் எங்களை தப்பிச்செல்ல வழி செய்கிறீங்க நீர் உடைந்த ஆத்மாவை நீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் காயங்களை நீங்கள் கட்டுகிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஓ பலவீனப்பட்டு இருக்கிற ஆத்மாவை நீங்கள் பலப்படுத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம் இனி நீங்கள் பலவீனர்கள் கிடையாது நீங்கள் பலவான் ஆண்டவர்களை பலவானாய் பார்க்கிறார் அப்பா நாங்கள் எங்களுடைய பலத்தினால் ஒன்றும் செய்ய முடியாது ஆண்டவரே உங்களுடைய கிருபையினால் உங்களுடைய பலத்தினால் நீர் எங்களை கொண்டு பெரிய காரியங்கள் செய்வீங்கப்பா தொடர்ந்து நீர் எங்களை பொறுப்படுத்த நடத்தி செல்லுங்க பேசுகிறதா மூடி மறைங்க ஆண்டவரே தேவன வார்த்தைங்க மத்தியில் கொண்டு வாங்க எல்லா கல்லான இருக்கிறத எங்கள் இயேசுவின் நாமத்தினால உடையட்டும் வருகைக்கின்றங்களை ஆயத்தப்படுத்துங்க பெரிய காரியங்கள் செய்யுங்க இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் Hey there, is today your first time here? Or maybe your first time in a while? If so, maybe you're wondering exactly who we are and what this church is all about. Well, we'd like you to know that we're a group of ordinary people who are on an amazing journey together, following Christ. Our guide is the Bible because it's the divinely inspired word of God and it will never take us in the wrong direction. Along the way, we hope you'll see that we are welcoming and spiritually passionate and that getting to know you is a big deal to us. We know that the road is rough sometimes, but we'll work really hard to bring you practical and relevant messages to equip and encourage you through life's ups and downs. We want you to know that we care about this community, and we believe that it's our job to make it a better place. So, no matter who you are or where you've been, we're glad you're here with us today. And we hope that you'll join us on our journey, following Christ and living out His plan for us. So, welcome to church. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் மறுபடியும் இந்த லைவ் மூலமாக உங்களை சந்திப்பதில் உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சியுடையவனாக இருக்கிறேன் நாம் கூடி ஆராதிக்க இயலவில்லை என்றாலும் நம்முடைய வீடுகளிலே இருந்து நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம் கர்த்தராமே வரக்கூடிய நாட்களில் சீக்கிரமாக தடைகளை மாற்றி நாம் கூடி ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்வாராக நாம் எபேசியருக்கு நிருபம் 6 கடந்த வாரத்தில் 10-11
வசனத்தை நாம் படிக்க ஆரம்பித்தோம். வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை, இல்லை என்றால் கர்த்தருக்குள்ளே வெற்றியாய் வாழ்வது எப்படி என்பதை குறித்து தான் இங்கே பார்க்கிறோம். குடும்பத்தில் எப்படி வெற்றியாக இருக்கணும், வேலை ஸ்தலத்தில் சொசைட்டியில் எப்படி வெற்றிகரமாக இருக்கணும் அப்படின்றதுக்கு எல்லா காரியங்களையும் இதுக்கு முன்னால் உள்ள வசனங்களை சொல்லி கொடுத்தாரு. இப்போது 10வது வசனத்தில் இருந்து தொடர்ச்சியாக நம்முடைய வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி நம்ம வெற்றி வாழ்க்கை செய்யணும் அப்படின்றத கடந்த வாரத்தில் நம்ம பார்க்க ஆரம்பித்தோம். இன்ட்ரடக்ஷனாக சில காரியங்களை பார்த்தோம். வாசிங்க 10 வசனத்திலிருந்து 12 வசனம் வரைக்கும். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. போதும். இங்கே நாம் வெற்றி வாழ்க்கை செய்ய வேண்டுமென்றால், சத்துருவை ஜெயிக்க வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும் அப்படின்றத இங்கே சொல்லிக் கொடுக்கிறார். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். இந்த உலகத்தில் நமக்கு போராட்டம் உண்டு என்று இங்கே 12 வசனம் கடைசியில் பார்க்கிறோம். நமக்கு போராட்டம் உண்டு அப்படின்னு முடிக்கிறார். அப்போ அந்த போராட்டம் உண்டு அப்படின்றது மாற்ற முடியாத ஒரு உண்மை. இயேசு கிறிஸ்துவும் அதை சொல்லுகிறார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. இங்கே பவுல் சொல்லுகிறார், நமக்கு போராட்டம் உண்டு. போன வாரத்தில் நாம் பல வசனங்களை சிந்தித்தோம். கிறிஸ்தவ ஜீவியம் என்பது போராட்டங்கள் நிறைந்த ஒரு ஜீவிதம். நமக்கு விரோதமாய் மாமிசம் உலகம் பிசாசு இவைகள் நமக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிறது என்று நாம் பார்த்தோம். அப்போ அப்படிப்பட்ட போராட்டமுள்ள ஒரு வாழ்க்கையை நாம் ஜெயிக்க வேண்டுமென்றால் நமக்கு என்ன வேண்டும், அவருடைய சத்துவத்தின் வல்லமையில் பலப்பட வேண்டும். கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்பட வேண்டும் என்று அங்கே பார்த்தோம். அப்போ சத்துவம் அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த் என்று சொல்லப்படும். அப்போ அந்த ஆவிக்குரிய ஸ்ட்ரென்த்து எப்படி இருக்கணும், ஸ்பிரிச்சுவல் பவர், தேவனுடைய அபிஷேகத்தினால் உண்டாகிற வல்லமை. பரிசுத்தாவியான உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து, பலன், டைனமைட். அப்போ இந்த வசனங்கள் எல்லாம் கடந்த வாரத்திலே நாம் பார்த்தோம். இப்போ இந்த போராட்டம் யாரோடு இருக்கிறது அப்படின்னா 11வது வசனத்தில் பார்க்கிறோம். பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி. போதும், பிசாசு என்ற வார்த்தையை அங்கே பார்க்கிறோம். பிசாசு அவன் தான் நமக்கு விரோதமாக போராடி கொண்டிருக்கிறான். அவனோடு போராட வேண்டும் என்றால் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாம், திராணி வேணும், பலன், திராணினா பலன். அவன் எப்படிப்பட்டவன், அவன் யாரு, அவனுடைய வல்லமை எது, அவனுடைய பலவீனம் எது, இதெல்லாம் நமக்கு தெரியலன்னா நம்ம வந்து அவனை ஜெயிக்க முடியாது. ஒரு 2 நாடுகள் யுத்தம் செய்கிறது என்றால் அந்த 2 நாடுமே அந்த எதிரி நாட்டுடைய
பலன் எங்கே இருக்கு, பலவீன பாங்குகள் எங்கே இருக்குது, எந்த இடத்துல அடித்தா எது நடக்கும், எந்த இடத்துல அடித்தா இந்த சம்பவம் சம்பவிக்கும், எதிராளிக்கு நஷ்டங்கள் கூட வரும், அப்படி என்றெல்லாம் பார்த்து அவங்க யுத்தம் பண்ணுறாங்க. இந்த காலத்தில் இப்போ சமீபமாக போன வாரத்தில் நடந்த காசா அந்த பட்ட அந்த பகுதிக்கும் பிறகு இஸ்ரேல் தேசத்துக்கு நடந்த அந்த சம்பவத்தை நம்ம பேப்பரில் படிச்சுட்டு இருந்தோம். அந்த காசா பகுதியில் இருந்தவங்க அந்த தீவிரவாதிகள், பாலஸ்தீன தீவிரவாதிகள், நம்ம தீபாவளிக்கு வேட்டு போட்ட மாதிரி போட்டுக்கிட்டு இருந்தான். வானத்தில் அப்படியே புஸ்ஸு புஸ்ஸுன்னு பறக்குது. ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான அந்த ஆயுதங்களை யூஸ் பண்ணுறாங்க. ஆயுதக்கணக்கான அந்த பேர் என்ன அதுக்கு, அந்த இது எல்லாத்தையும் எதிராளியானவன் என்ன செய்கிறான்னா, இஸ்ரேல் என்ன பண்ணாங்கன்னா வர்ற வழியிலே நிப்பாட்டிடுறான். அது அவங்க நாட்டுக்குள்ளே திரும்ப விழுந்து அவங்களுக்கு டேமேஜ் பண்ணுது. அப்போ அவன் அடிக்கிற அடி குருட்டடி, ஆனால் இஸ்ரேல் திரும்பி அடித்தபோது அவங்களுடைய ஆயுதங்கள் இருக்கக்கூடிய இடங்கள், அவங்க அல் அஸீரா என்று இருக்கக்கூடிய செய்தியுடைய அந்த ஒளிபரப்பக்கூடிய அந்த முக்கியமான இடங்கள், தலைவர்கள் இருக்கக்கூடிய இடங்கள், பாதுகாப்பாக ஒளிஞ்சிருக்கக்கூடிய உள்ளறைகள், இதெல்லாம் போட்டு உடச்சி எடுத்துட்டான். அப்போது அப்படி அடிக்கணும்னா என்ன தேவை, எதிராளியுடைய பலன் எங்கே இருக்கிறது, எந்த இடத்துல அடித்தா அவனுக்கு வீக்னஸ் ஆகிருக்கும், அவனுக்கு நஷ்டங்கள் கூடுதலாகும், அவனுடைய எதிர்காலத்தை பாதிக்கும் என்பதை அறிந்து அவர்கள் யுத்தம் செய்யும்போது அதிலே வெற்றி உண்டாகிறது. இதே போல தான் நம்ம கிறிஸ்தவ ஜீவியம். நம்முடைய எதிராளி யார், அவன் எங்கே இருக்கிறான், அவனை எப்படி மேற்கொள்ள வேண்டும், அவன் என்னெல்லாம் செய்வான், அவன் என்ன செய்யும்போது நம்ம என்ன செய்யணும் என்றெல்லாம் அறிந்திருக்கவில்லை என்றால் நம்ம குருட்டடி அடிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டியதான். அவன் காரியத்தை சாதிச்சுட்டு போயிடுவான். அதனால நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி. அப்போ அவனை எதிர்க்கணும். அவன் யாரு, நம்மளை விட பலன் உள்ளவன். ஆனால் ஆண்டவருடைய பலத்தோடு நம்ம பலன் சேர்ந்துக்கிற போது, இல்லைன்னா நம்ம பலத்தோடு ஆண்டவருடைய பலன் சேரும்போது அவனை நம்ம மேற்கொள்ளலாம். ஆனால் இயற்கையில் அவன் நம்மளை விட எப்படிப்பட்டவன், பலன் உள்ளவன். சங்கீதக்காரன் சொல்றார், என்னிலும் பலத்தை என் எதிராளியை அப்படின்னு சொல்றார். அப்போ நம்முடைய எதிராளி நம்மளை காட்டிலும் பலத்தவன். அப்படி பலம் உள்ளவனை நாம் அடிக்க வேண்டும் என்றால் அவனுடைய ரியாலிட்டி என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறணும். இப்போ வேதத்தில் இந்த பிசாசை குறித்து, சாத்தானை குறித்து தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நாம் அதை படித்தால், அதை நாம் புரிந்து கொண்டால் பிசாசு எப்படிப்பட்டவன், அவனுடைய கெப்பாசிட்டி என்ன, அவனை எப்படி நான் மேற்கொள்ளலாம் என்பதை இலகுவாக கற்றுக்கொள்ளலாம். ஆமென். பிசாசுக்கு நிறைய பெயர்கள் இருக்குது. ஒன்று, அவன் வந்து டெவில் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பிசாசு, பிசாசு என்றால் அக்யூசர் என்று அர்த்தம். அக்யூசர் அப்படின்னா புறம் சொல்லி திரிகிறவன், குற்றம் சொல்லி திரிகிறவன் என்று அர்த்தம். அப்போ பிசாசுடைய மெயின் வேலை என்ன,
குற்றம் சொல்லி திரிகிறான். அவன் சகோதரர்களை குறித்து, பரிசுத்தவான்களை குறித்து என்ன சொல்லுகிறான்? எப்போதும் குற்றம் சொல்லி திரிகிறான். வெளிப்படுத்தின விசேஷம் பனிரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலிருந்து. வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமல் போயிற்று. உலக மனத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்னும் சாத்தான் என்று சொல்லப்பட்ட பிசாசு என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோட கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். அப்ப குற்றம் சாட்டப்பட்டவன் என்ற அர்த்தம், குற்றம் சாட்டுகிறவன் என்ற அர்த்தம். டெவில் அப்படின்னா குற்றம் சாட்டுகிறவன் என்ற அர்த்தம். அவன் தாழ, அப்போ பிசாசு யார்? பிசாசு நம்மளை குற்றம் சாட்டுகிறவன், குற்றம் சொல்லி திரிகிறவன். எப்போதும் பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில குற்றம் இருக்குதா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுபடியாக அவன் சுற்றி திரிகிறான். யோபுடைய வாழ்க்கையில அவனை பத்தி ஆண்டவர் சொன்னபோது, அம்மா நீர் இப்படி வச்சிருக்கிறீரு, இப்படி வச்சிருக்கிறீரு, பிறகு அவன் அப்படி இது செய்ய மாட்டானா அப்படின்னு சொல்லி அவன் மேலே கண் வச்சியானா, ஆமாம் கண் வச்சுட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்கிறத பார்க்குறோம். அதே போல் யோசுவா என்னும் அந்த ஆசாரியனை குறித்து அவன் அழுக்கு வஸ்திரம் தரித்திருந்ததை குறித்து குற்றம் சொன்னதை நாம் பார்க்குறோம். அப்போ சாத்தான் எப்போதும் குற்றம் சொல்லுகிறவன், குறைவு சொல்லுகிறவன், குறைவு சொல்லி திரிகிறவன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அவன் வந்து நம்முடைய குறைவுகளையும் அதே போல, நம்ம எப்போ மிஸ்டேக்கு நம்ம வாழ்க்கையில் வரும், எப்போ ஒரு சின்ன தவறு வரும் அப்படின்னு இந்த சாத்தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். இந்த பிசாசு அவன் குறை சொல்லுகிறவன், குற்றம் சொல்லுகிறவன், சகோதரர்களை குறித்து அவன் குற்றம் சொல்லுகிறவன், அவன் கவனித்து கொண்டே இருக்கிறான். ஆகவே அவனுக்கு நம்ம எப்போதும் எப்படி இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு அங்க சொல்றதை பார்க்க. ரெண்டாவது இன்னொரு பெயர், முத பெயர் டெவில், ரெண்டாவது பெயர் சாத்தான், சேட்டன் என்று சொல்லப்படுது. சேட்டன் என்றால் எதிராளி என்று அர்த்தம், எனிமி ஆஃப் காட் என்று அர்த்தம், தேவனுக்கு எதிரானவன். தேவன் என்னெல்லாம் செய்கிறாரோ அது எல்லாத்தையும் எதிராக செய்கிறவன் தான் யாரு? சாத்தான். அவன் இந்த உலகத்தில் அவன் இந்த என்னெல்லாம் செஞ்சிட்ருக்கான்னா, ஆண்டவர் என்னெல்லாம் செய்கிறாரு அதுக்கெல்லாம் ஆப்போசிட்டாக அவன் செஞ்சிட்ருப்பான். அவன் ஆண்டவருக்கு விரோதமானவைகளை செய்கிறான், எதிரானவைகளை செய்கிறான். ஆகவே அவன் ஆண்டவருடைய எதிராளி என்று அர்த்தம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் நான்காம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் நம்ம பார்க்கும்போது சாத்தானை என்ன பெயர் சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதால், சோதனைக்காரன். வாசிங்க. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால். அப்போ பிசாசு யார்? சோதனைக்காரன், சோதிக்கிறவன். இயேசுவையே சோதித்தான் என்றால்
உங்களையும் என்னையும் அவன் சோதிக்காம இருப்பானா? அவன் சோதிப்பான். நீங்க ரொம்ப சோர்ந்து போகும்போது, மனம் தளர்ந்து போகும்போது, என்னடா இது கிறிஸ்தவ ஜீவியம் அப்படின்னு நீங்க அப்படியே நொந்துக்கிறும்போது யார் வந்து நிற்பா? சோதனைக்காரன் வந்து நிற்பான். நான் அன்றைக்கே சொன்னேன்ல, அன்றைக்கே நான் சொன்னேன்ல, இதெல்லாம் நம்பாதேன்னு. நீ இருக்க வேண்டிய இடத்துல இருந்துகிட்டே இருக்க வேண்டியதானே, நல்லா தானே இருந்த, ஏன் இந்த ஆண்டவரை பின்பற்றின, ஏன் இந்த சத்தியத்துக்கு வந்த, ஏன் இப்படி பண்ண என்று நமக்கு நம்மை சோதிப்பான். அவன் சோதனைக்காரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சோதனைக்காரரை எப்படி மேற்கொண்டார் இயேசு? வசனத்தினால மேற்கொண்டார். அப்ப அவர் வசனத்தினால மேற்கொண்டிருந்தா நாமும் வசனத்தினாலே மேற்கொள்ள வேண்டும். இப்ப நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னால வாசித்த அந்த வசனத்துல அவர்கள் சாட்சியின் வசனத்தினாலே அவனை என்ன செய்தார்கள்? மேற்கொண்டார்கள் என்று சொல்லப்படுது. அப்ப நம்ம மேற்கொள்ளணும் அப்படின்னா, சோதனைக்காரனை மேற்கொள்ளணும்னா நம்ம வசனத்துல தேறினவர்களா இருக்கும். இயேசுவை மூன்று முறை அவன் சோதித்தான், மூன்று விஷயத்துல சோதித்தான். அந்த மூன்று முறையும் ஆண்டவர் அவனுக்கு எப்படி பதில் கொடுத்தாரு? வசனத்தின் மூலமா தான். ஏன் போ பிசாசின்னு சொல்லி விரட்டி விட்டு இருந்திருக்கலாம், இல்லைனா ஒரு அற்புதத்தை செஞ்சு அவனுக்கு வேற பதில் கொடுத்துருந்துருக்கலாம். ஆனா வசனத்தை சொல்லி அவனை மேற்கொண்டார். சாத்தான் பின்னே அவனை விட்டு சில காலம் போய்விட்டான் என்று பார்க்கணும். அப்ப நம்ம வாழ்க்கையில பிசாசானவன் முதல்ல கோல் சொல்லுகிறவனா வர்றான், பிறகு எதிராளியா வர்றான், சோதனைக்காரனாக வருகிறான் என்று பார்க்கணும். அது மாத்திரமல்ல, யோவான் எழுதின சுவிசேஷம் 8:44 பிசாசை குறித்து, சாத்தானை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் அவன் யாரு? மனுஷ கொலைபாதகனும். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியினால் அவன் சத்தியத்திலே நிலநிற்கவில்லை. அவன் பொய்யனும், அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறபடியால், பொய்க்கு பிதாவுமா இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான் போல். அப்ப இவன் யார்? முதல்ல அங்க சொல்லப்பட்டிருக்கிறது மனுஷ கொலைபாதகன். ரெண்டாவது இங்க சொல்லப்பட்டிருக்கிறது அவன் பொய்யன். அப்போ இந்த பிசாசானவன் என்ன செய்கிறான்? மனுஷ கொலைபாதகனா இருக்கிறான். இந்த இடத்துல கொலைபாதகம் அப்படின்னு சொல்லும்போது சரீரத்துல கொலை பண்றது மட்டுமல்ல, அவன் ஆவியில, அதாவது இப்போ ஆதாம் ஏவாள் பாவம் செய்தார்கள், இதை புசிக்கும் நாளில் நீங்கள் என்ன செய்வீர்கள்? சாகவே சாகுவீர்கள் சொன்னார். ஆனால் அவன் என்ன சொன்னான்? நீங்கள் சாக மாட்டீங்க, நீங்கள் உங்கள் கண்கள் திறக்கப்படும், நன்மை தீமை அறிவீர்கள், நீங்கள் தேவனைப் போல ஆவீர்கள். அதுக்கு அவங்க கீழ்ப்படிந்து அதை ஆண்டவரை நம்புவதை பார்க்கிலும் பிசாசை நம்பி அவங்களுக்கு கீழ்ப்படிந்த போது அவர்கள் நினைச்ச, அவன் சொன்ன மாதிரி கண் திறந்தது, ஆனா தேவனை போல ஆகல. அவன் என்ன ஆகி போயிட்டான்? அவன் செத்து போனான். அவன் ஆவியில செத்து போனான். ஆண்டவருக்கும் அவனுக்கு இருந்த தொடர்பு அற்று போயிற்று. அப்போ அங்க அதான் முத கொலை அவன் பண்ணது, மனுஷ கொலைபாதகன். இது போல இப்போ ஆயிரம் ஆயிரமா கோடி கோடியான ஜனங்களை என்ன பண்ணிட்டு இருக்கிறான்?
தேவ நித்திய நரகத்துல நித்திய மரணத்துக்குன்னு அவன் தள்ளிக்கிட்டு போறான். யார் அவனுக்கு கிடைப்பார்கள் என்று அவன் சுற்றி திரிகிறான். அப்போ அவன் மனுஷ கொலைப்பாதகன், ரெண்டாவது பொய்யன், பொய் சொல்றவன். அவனுடைய பொய்ய நம்ம சொல்ற மெய்ய பார்க்கலாம், அவன் சொல்ற பொய்யத்தான் உலகம் என்ன செய்யுது, நம்புது. ஆண்டவர் சொன்னாரு, இதை புசிக்கும் நாளில் சாகவே சாவாய். ஆனால் அவன் சொன்னா நீ சாக மாட்டாய். எதை நம்புனா? சாத்தான் சொன்னதான் நம்புனா. அப்ப இன்னைக்கு உலகம் பொய்யத்தான் நம்புது, ஏமாற்றத்தான் நம்புது, மாயான காரியங்களைத்தான் நம்புது. சாத்தான் கூட பின்னால போறவங்க தான் நிறைய பெரிய கூட்டமா இருக்குது. இயேசுவோடு கூட வர்றவங்க கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. அப்போ ஏன் அப்படி போறாங்க? அவன் பொய்யனா இருக்கிறான், பொய் சொல்றான். நீங்க வாங்க, நான் உங்களுக்கு அதை தர்றேன், இதை தர்றேன், இந்த உலகம் பூரா உங்களுக்கு. ஆனா அவன் என்ன பண்றான்? நித்தியமான மரணத்தை வருவிக்கிறான். லேலுயா. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். அப்படின்னா அவன் தான் ஒரிஜினல், அவன் தான் அதுக்கு சொந்தக்காரன். அதனால தான் ஆண்டவர் பொய்ய வெறுக்கிறார். ஆமேன். அது மாத்திரமல்ல, அங்கே நாம் பார்க்கிறோம் 1 பேதுரு 5:8 அங்கே 1 பேதுரு 5:8 தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள். பேதுரு சொல்றாரு, தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்க, விழித்திருங்க. ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன், கெட்சிக்கிற சிங்கம் போல், எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். அவன் சிங்கம் அல்ல, சிங்கம் போல். நம்ம இயேசு கிறிஸ்து தான் யூத ராஜ சிங்கம். ஆனால் இவன் யார்? இவன் சும்மா சத்தம் போடுறான். சிங்கம் போல ஜனங்களை பயப்படுத்துறான். ஆனா அவனுக்கு நம்மேல வெற்றி கொள்வதற்கு என்ன கிடையாது? அதிகாரம் கிடையாது. யூத ராஜ சிங்கம் தான் வெற்றி பெறுகிறவர். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். எப்போதும் சுத்திக்கிட்டே இருக்கிறான். எப்ப யாரு மாட்டுவா என்று காத்து கொண்டிருக்கிறான். அவன் சோர்ந்து போகிறதே இல்லை அந்த விஷயத்துல. அப்போ அவன் சிங்கம் அல்ல, சிங்கத்தை போல கர்ஜிக்கிறவன், சிங்கத்தை போல நடிக்கிறவன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவனை அநேகர் நம்புகிறார்கள். அவனுடைய கர்ஜனை சத்தம், அவனுடைய பொய், அவனுடைய காரியங்களை சொல்லும்போது அநேகர் நம்பி போறாங்க, வழி விலகி போறாங்க. ஆகவே நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அவனுடைய தந்திரங்கள் நாம் அறியாதவைகள் அல்லவே. அப்ப அவன் கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல அலைந்து திரிகிறான் என்றால், அவனுடைய வாயில நம்ம போய் மாட்டுகிறதுக்கு ஏதுவான காரியங்களை செய்யாமல் அவனை மேற்கொள்கிறவர்களாக நாம் மாற வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பம். லேலுயாம். ஆகவே அவன் சிங்கம் அல்ல, சிங்கத்தை போல நடிக்கிறவன் என்றே அங்கு பார்க்கும். ஆதியாகமும் 3:1 நம்ம அங்க பார்க்கும்போது, தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதா இருந்தது. சர்ப்பமானது தந்திரமுள்ள, சர்ப்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சர்பன், சாத்தானுக்கு இன்னொரு பேர் என்ன? சர்ப்பம். அந்த வலு சர்ப்பம் வானத்தில் இருந்து தள்ளப்பட்டது என்று வசனம் சொல்றது. சர்ப்பம் வந்து ரொம்ப தந்திரமானது. அதனால தான் அந்த
அந்த பிசாசு சர்ப்பத்தை தேர்ந்தெடுத்தான். சர்ப்பம் என்கிற வார்த்தைக்கு வெளிப்படுத்தின விஷயத்தில் டிராகன் என்று சொல்லப்படுது, த ரெட் டிராகன் என்று சொல்லப்படும், சிவப்பு நிறமுடைய சர்ப்பம் என்று சொல்லப்படும். இப்பையும் சீனாக்காரங்க மற்றும் பலரும் கும்பிடுற கடவுள்களில் எது மெயினான கடவுள்? சர்ப்பம். நம்ம ஊர்லேயும் நம்ம ஊர்களிலேயும் சர்ப்பத்தை கும்பிடுறாங்க, சர்ப்பதேவன், நாகதேவன், நாகராஜன், நாகராணி, சர்ப்பம். அப்போ ஆதி ஆகமத்தில் இங்கே சர்ப்பத்தை பார்க்கிறோம். அந்த கீழே வந்து இந்த மூணாம் அதிகாரத்தில் கீழே சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் நான் என்ன உண்டாக்குவேன், பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீர் அவர் குதிகாலை நசுக்குவாய். அப்போ ஸ்திரீயின் வித்து அது இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கும். இயேசு கிறிஸ்து ஸ்ரீ இடத்தில் பிறந்தவரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மனுஷ புருஷ சித்தத்தின்படி பிறக்கல, தேவ சித்தப்படி பிறந்தவர் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த சர்ப்பம் இந்த அந்த ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தல் வரைக்கும் இந்த சர்ப்பத்தை நாம் பார்க்கிறோம். பல இடங்களில் தீர்க்க தரிசன வசனங்கள்ல எல்லாம் பார்க்கிறோம். இந்த சர்ப்பம் என்று சொல்லப்படுவது அதாவது பிசாசை காண்பிக்கிறது. எப்படி பிதா குமாரன் பரிசுத்தாவி அப்படின்னு திருத்துவம் இருக்குதோ அதே மாதிரி சாத்தானும் டூப்ளிகேட் திருத்துவத்தை வச்சிருக்கான். ஆண்டவர் என்னெல்லாம் செய்கிறாரோ அதையெல்லாம் அவன் செய்யணும். அவனுக்கு அவனை கீழே தள்ளின போதே அவன் சொன்னது, அதுக்கு முன்னால் சொன்னது, நான் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று ஏசாயில் சொல்கிறத பார்க்கணும். அப்படினால வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியில் ஆண்டவர் லூசிபரை பற்றி தீர்க்க தரிசனமாக சொன்னபோது சொல்கிறாரு, அங்கே சொல்லும் பொழுது அவன் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த சர்ப்பம் டிராகன் என்பது உன்னதமானவர் இல்லை என்றால் பிதாவுக்கு சமம். யாருக்கு சமம்? பிதாவுக்கு சமம். திருத்துவத்தில் அதாவது சாத்தாண்டைய திருத்துவத்தில் இந்த சர்ப்பம் பிதாவுக்கு சமமாக இருக்கு. ரெண்டாவது த பீஸ்ட் என்று சொல்லப்படுகிறது, மிருகம். நீங்கள் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் திரும்ப திரும்ப நீங்கள் வாசிப்பீங்க மிருகம் என்று. மிருகம் என்பது இயேசு கிறிஸ்துவுக்கு அந்தி கிறிஸ்துவை காண்பிக்கிறது, ஆன்டி கிரைஸ்ட். கிறிஸ்து குமாரன் திருத்துவத்தினுடைய மையப்பொருள், அதே போல பிசாசுடைய திருத்துவத்தின் மையப்பொருளாக யார் இருக்கிறான்? அந்தி கிறிஸ்து இருக்கிறான். மூன்றாவது பரிசுத்த ஆவியானவர். திருத்துவத்தில் மூன்றாவது ஆள் பரிசுத்தவர். சாத்தாண்டைய திருத்துவத்தில் மூன்றாவது ஆள் கள்ள தீர்க்கதரிசி என்று பார்க்கிறோம். கள்ள தீர்க்கதரிசி கள்ள தீர்க்க தரிசனங்களை சொன்னார்கள், அற்புதங்கள் செய்தார்கள், அதிசயங்கள் செய்தார்கள். எப்படி பரிசுத்த ஆவியானவர் அற்புதங்களை சபையில் செஞ்சாரோ ஆதி காலத்தில், அதே போல இந்த கள்ள தீர்க்கதரிசியானவன் இந்த உபத்திரவத்தின் காலத்தில் அவன் என்ன செய்வான்? அற்புதங்கள் அடையாளங்களை செய்வான் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ எப்படி தேவன் இருக்கிறாரோ அதே மாதிரி டூப்ளிகேட்டாக காரியங்களை செய்கிறவன் தான் யாரு? இந்த பிசாசு, இந்த சாத்தான். அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவன் உண்மையானவன் அல்ல, அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறான். அவன் சொல்றத நம்ம கேட்கக்கூடாது. சில சமயம் சிலரையெல்லாம் வஞ்சிக்கிறான், வஞ்சிக்கிற ஆவிகள்.
அவங்கள எப்படி அவங்கள வஞ்சிக்கிறான் அப்படின்னா, சிலர் நினைக்கிற மாதிரி கண்ணங்கரேன்னு பல்லு நீந்துக்கிட்டு தலையில ரெண்டு கொம்பு வச்சு இருளில் வர்ற அந்த அதல்ல பிசாசு. அது வந்து கிரேக்க கதைகளில் வர்ற பிசாசுடைய படம். ஆனால் உண்மையிலேயே பிசாசை அப்படி சொல்லப்படவே இல்லை. அவனை என்னன்னு சொல்லப்பட்டிருக்கிறது, அவனை த மார்னிங் ஸ்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, விடிவெள்ளின்னு சொல்லப்பட்டிருக்கிறது, ஏஞ்சல் ஆஃப் லைட், ஒளியின் தூதன் என்று சொல்லப்பட்டிருக்கு, காட் ஆஃப் த ஏஜஸ், இந்த காலத்தின் பிரதி அதிபதி என்று சொல்ல, இப்படியெல்லாம் அவனை வித்தியாசமாக தான் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம நினைக்கிற மாதிரி கருத்த உருவமல்ல பிசாசு. அவன் அவன் சர்வ ஞானி அல்ல, ஆனால் ஞானம் உடையவன். அவன் சர்வ வல்லமை உள்ளவன் அல்ல, ஆனால் வல்லமை உள்ளவன். தேவன் ஒருவர் தான் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் தான் சர்வ ஞானி. அப்போ இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே நாம் பார்க்கிறோம் வெளிப்படுத்தின விசேஷம் 12:9 மனத்தையும் மோசம் போக்குகிற பிசாஸ் என்னும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது, அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது, அதனோட கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது, இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். ஆமென். அப்போ இங்கே சாதாரணமான ஒரு ஆளா இல்ல, தேவனோடு போராடி யுத்தம் செய்யக்கூடிய வல்லமையுள்ளவனாகத்தான் நம்ம இங்கே பார்க்கிறோம். 2 Corinthians 11:13-15 நீங்க வாசித்தீங்கன்னா, அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள். இப்போ இந்த உபதேசத்தை குறித்து பிசாசின் கிரியைகளை குறிச்சுள்ள காரியங்களை சொல்லும் போது சொல்றாரு, வாசிக்க முடியும், அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலை ஆட்கள், கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்து கொண்டவர்களாய் இருக்கிறார்கள். அது ஆச்சரியம் அல்ல, அது ஆச்சரியம் அல்ல. சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை, ஒளியின் தூதனுடைய வேஷத்தை என்ன செய்வான், தரித்து கொள்வானே, தரித்து கொள்வானே. ஆகையால் போதும் பாருங்க, சாத்தான் என்னத்தை, எதை, எந்த வேஷத்தை தரித்து கொள்றான், ஒளியின் தூதனுடைய வேஷம், ஒளியின் தூதன், ஏஞ்சல் ஆஃப் லைட் என்று சொல்லப்பட்டு. அப்போ ஏதோ ஒரு இருள், ஏதோ ஒரு கருப்பு அப்படின்னு நினைக்க வேண்டாம் சாத்தான், அவன் ஒளியின் தூதன். இன்னைக்கு நிறைய பேர் வஞ்சிக்கப்படுறாங்க இந்த யோகாவில், மற்றதில், மெடிடேஷனில், இப்படியெல்லாம் நிறைய பேர் போய் இந்த ஒளியின் தூதன் என்னை அந்த ஒளியை பார்த்துட்டு, தூதனை பார்த்துட்டு, இல்லைன்னா அவனுடைய காரியங்களை பார்த்துட்டு, இதான் கடவுள், இதான் தெய்வம், இதுதான் நாங்கள் எதிர்பார்த்த விஷயம் என்று சொல்லி ஏமாந்து போறாங்க. ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே என்று சொல்லப்படும். அப்ப எப்படி ஒளியின் தூதனுடைய வேஷத்தை அவன் தரிக்கிறானோ, அதே போலதான் சிங்கத்தின் வேஷத்தையும் தரித்துக் கொள்கிறான். தேவைக்கு ஏற்றார் போல தன்னை மாற்றிக்கொள்கிறான். 2 Corinthians 4:4 வாசிங்க. 2 Corinthians 4:4 தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனான, பிரபஞ்சத்தின் தேவன் போதும். இயேசு இவனை பத்தி என்ன சொல்றாரு, இல்லைன்னா பவுல் என்ன சொல்றாரு, இப்பிரபஞ்சத்தின் தேவன். இப்பிரபஞ்சம்னா உலகம், தேவன் அப்படின்னா அவன் தான் கடவுள். இயேசு கிறிஸ்துவ இடத்துல போய்
அந்த சோதனையாளன் இல்லை என்றால் பிசாசானவன் என்ன சொன்னான், இந்த உலகத்தையெல்லாம் காட்டியதெல்லாம் என் கையில் இருக்குது, சாஸ்தாங்கமாக விழு, நான் உனக்கு தர்றேன்னு சொன்னபோது ஏசி சொன்னாரா அதெல்லாம் உன் கையில் இல்லை என் கையில் தான் இருக்குன்னு சொன்னாரா? சொல்லலை. இயேசு சொன்னாரு, இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், ஆனாலும் அவனுடையது ஒன்றும் என்னிடத்தில் இல்லை. அப்போ உலகத்தின் அதிபதி, God of this age, இப்பிரபஞ்சத்தின் தேவன். அப்ப நம்ம டீல் பண்ற பிசாசு சாதாரணமான ஆள் அல்ல. போ பிசாசு, என்னுடனே ஓடி போறவங்க கிடையாது. நாம் மோதுகிற இல்லை என்றால் நாம் யுத்தம் செய்கிற நபர் யார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு தான் இவ்வளவெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம். நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14:12 வாசித்தீங்கன்னா அங்கே லூசிஃபரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே. போதும். லூசிஃபரை என்னன்னு சொல்றாரு, அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளி. அப்படின்னா சன் ஆஃப் த மார்னிங் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விடிவெள்ளி, எல்லா வெள்ளியும் டில்மா இருக்கும்போது விடிவெள்ளி எப்படி இருக்கும்? பிரைட்டா இருக்கும். அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்போ இந்த இடத்துல ஏசாயா லூசிஃபரை தீர்க்க தரிசனமாக அவனுடைய காரியங்களை சொல்லி வரும்போது சொல்றாரு, நீ யாரு? அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அந்த அந்த வசனங்கள் நம்ம பின்னால தியானிப்போம். இங்க பார்க்கிறோம் அவன். அப்ப நம்ம இயேசு கிறிஸ்து யார் இல்லை பிசாசு யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவன் வந்து எல்லாரையும் குறை சொல்லுகிறவன் என்று பார்த்தோம், எதிராளி என்று பார்த்தோம், சோதனைக்காரன் என்று பார்த்தோம், கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல அலைந்து திரிகிறவன் என்று பார்த்தோம், அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான், கொலைகாரனாக இருக்கிறான் என்று பார்க்கிறோம், ஒளியின் தூதனாக இருக்கிறான் என்று பார்த்தோம், இப்பிரபஞ்சத்தின் தேவனாக அவனை சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே நாம் பார்க்கிறோம் அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளி என்று நாம் பார்க்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட இந்த சாத்தான், இந்த பிசாசு என்ன செய்கிறான் என்றால், தம்முடைய ஜனத்தோடு எப்போதும் யுத்தம் பண்ணுகிறான். என்ன பண்ணுகிறான்? யுத்தம், தேவனோடு யுத்தம் பண்ணா. இப்ப தம்முடைய ஜனத்தோடு, நம் அதாவது தேவனுடைய ஜனத்தோடு யுத்தம் பண்ணி அவர்களை வஞ்சித்து அவர்களை வழிவிலக பண்றதுதான் அவனுக்கு வேலை. அதைத்தான் அவன் செய்துட்டு இருக்கிறான். நம்ம அவனை குறித்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், அவன் தேவன் அல்ல. ஆமென். தேவன் என்பது யார் என்றால், யாராலையும் உண்டாக்கப்படாதவர் தான் தேவன். யாரும் உண்டாக்கினது எல்லாம் சிருஷ்டிப்பு. அப்ப பிசாசு யாரு? சிருஷ்டிப்பு. தேவன் பிசாசா சிருஷ்டிக்கல, ஆண்டவர் லூசிஃபரா சிருஷ்டித்தார். லூசிஃபர் அப்படின்னா சன் ஆஃப் த மார்னிங் என்று அர்த்தம், விடிவெள்ளியின் மகன். எதற்காக சிருஷ்டித்தார்? ஆராதனை செய்யும்படியா சிருஷ்டித்தார். ஆனா நான் உன்னதமானவருக்கு சமமாவேன் என்று அவன் எண்ணி தன்னுடைய பெருமையினாலே தேவனுக்கு ஆராதனை பீடத்தில் அந்த ஸ்தலத்தில் நான் என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று சொல்லி அவன் முயற்சி செய்ததினாலே ஆண்டவர் அவனை கீழே தள்ளி போட்டார்.
அவன் தள்ளி போடும்போதே அவனோடு கூட மூன்றில் ஒரு பங்கு தூதர்களையும் அவன் கீழே கொண்டு வந்து விட்டான் என்று நாம் பார்க்கிறோம். அதுக்கெல்லாம் வசனங்கள் இருக்குது, நம்ம வாசிக்கலாம். அப்போ அவன் நித்தியமானவன் அல்ல. சிலர் நினைப்பாங்க இவ்வளவு வல்லமையா என்ன காரியங்கள்லாம் செய்கிறானே, அப்போ அவன் பயங்கர வல்லமையுள்ள ஆளா? வல்லமை இருக்குது, ஆனால் சர்வ வல்லமை அல்ல. ஆமேன். அவன் சிருஷ்டிக்கப்பட்டவனானபடியினாலே அவன் உண்டாக்கப்பட்டவன், நித்தியமானவன் அல்ல. அவனுக்கு உள்ள அதிகாரங்கள், அவனுடைய அறிவு, அவனுடைய செயல்பாடுகள் எல்லாமே அளவுக்கு உட்பட்டது. எப்படி மனுஷன் சிருஷ்டிக்கப்பட்டானோ அதே போல தான் பிசாசும் சிருஷ்டிக்கப்பட்டான். நம்மளை மண்ணினால் சிருஷ்டித்தார், அவனை முத்துக்களினால் சிருஷ்டித்தார் என்று பார்க்கிறோம். அதனால தான் அவன் விசேஷமானவன். அவன் வந்து பிரதான தூதனாக இருந்ததினாலே அவனுக்கு அதிகாரம் தேவன் கொடுத்திருந்ததுனால அந்த அதிகாரத்தை உபயோகப்படுத்தி அவன் காரியங்களை நடப்பிக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். லேலுயா. அப்போ சாத்தானை குறித்து தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்படுகிற இந்த பிசாசுடைய செயல்பாடுகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும், அவன் தேவனைப் போல வல்லமை உள்ளவன் அல்ல. அப்போ நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த அதிகாரத்தை தேவன் என்ன செய்ய போகிறார், உருவி கொள்ள போகிறார். அது குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவனுக்கு இருக்கும். யுத்தம் பண்ணுவான், ஜெயம் எடுப்பான், வஞ்சிப்பான், செயல்படுத்துவான். ஆனால் நித்தியமான ஜெயம் இயேசு கிறிஸ்துவுக்கே இருக்கும். அல்லேலூயா. அவரே சர்வ வல்லமை உள்ளவர். அப்போ இந்த சாத்தானைத்தான் நாம் எதிர்த்து போராட வேண்டும். இந்த 11வது வசனத்தில் பார்க்கிறோம், நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். அப்போ இந்த பிசாசை எப்படி நம்ம மேற்கொள்ளணும் அப்படின்னா, சர்வாயுதங்களை தரித்து கொண்டு யுத்தம் செய்ய வேண்டும். சர்வாயுத வர்க்கம் என்ன என்னன்றதையும் நம்ம பின்னால கீழே உள்ள வசனங்கள்ல பார்க்க போகிறோம். 12வது வசனத்துல பார்க்கிறோம், ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. போதும். அப்ப இந்த உலகத்துல நமக்கு இருக்கிற போராட்டம் யாரோடு அப்படின்னு பவுல் எபேசு சபை விசுவாசிகளுக்கு சொல்றார். நமக்கு போராட்டம் யாரோடு அல்ல, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. அப்படின்னா இந்த உலகத்துல உள்ள நபர்களோடு அல்ல. இந்த கவர்மெண்ட் எங்களுக்கு விரோதமானது, இந்த நபர்கள் எங்களுக்கு விரோதமானவர்கள், இல்லை என்றால் இந்த குழுக்கள் எங்களுக்கு விரோதமானவர்கள், சபைக்கு விரோதமானவர்கள் என்றெல்லாம் நம்ம நினைக்கிறோம். ஒருவேளை அவர்கள் நேரடியாக வந்து தாக்குறதுனால, பேசுறதுனால, சொல்றதுனால நம்ம அப்படி நினைக்கிறோம். ஆனால் உண்மையிலே அப்படி அல்ல. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. பிறகு என்ன? துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும். அப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆங்கிலம் சொல்லப்படுது, பிரின்சிபாலிட்டிஸ், பவர்ஸ், ரூலர்ஸ், ஸ்பிரிச்சுவல் விக்கெட்னஸ் இன் ஹை பிளேசஸ். அப்போ இந்த நான்கு காரியங்களும் தான் ஒரு விசுவாசியோடு, சபையோடு, ஆவிக்குரிய உலகத்தோடு போராடி கொண்டிருக்கிற ஒன்று. இதுக்கு யாரு
உத்தரவாதி இல்லைன்றா இதுக்கு பின்னால யார் இருக்கிறா அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்த பிசாசும் சாத்தானும் எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா இந்த இந்த உலகத்துல நம்மளோடு போராடுறது யாரு, யாரு போராடுறது? பிரின்சிபாலிட்டிஸ், துறைத்தனங்கள். துறைத்தனங்கள்லேயே ஆவிக்குரிய, அதாவது அந்தகார துறைத்தனம் இருக்குது, உலக பிரகாரமான துறைத்தனங்கள். துறைத்தனங்கள்னா பிரின்சிபாலிட்டிஸ், பிரின்சிபாலிட்டிஸ் அதிபதிகள், அதிபதிகளின் செயல்பாடுகள். நம்ம தானியேலின் புஸ்தகத்தில் நம்ம பார்த்தோம்னா அங்கே வந்து அங்கே அதிபதிகளை குறித்து வாசிக்கிறோம். தானியேலின் புஸ்தகம் 10:13-21. பெர்சிய ராஜ்யத்தின் அதிபதி, பெர்சிய தேசத்தின் அதிபதி, இங்க பார்க்கிறோம் அதிபதி. அப்ப அந்த அதிபதி என்கிற வார்த்தையிலிருந்து தான் இந்த பிரின்சிபாலிட்டிஸ் வருது, துறைத்தனங்கள். இந்த அதிபதி, அதிபதி என்பது என்ன அப்படின்றா, ஒவ்வொரு தேசத்திற்கும் ஒரு அதிபதி இருக்கிறான். பெர்சிய தேசத்தின் அதிபதினா பிசாசுடைய ஒரு சேனை. வாசிங்க, பெர்சிய தேசத்தின் அதிபதி, பெர்சிய ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். அப்ப இவன் எங்க இருக்கிறான் அப்படின்னா, வான மண்டலங்கள்ல இருக்கிறான். நம்ம ஜெபிக்கும் போது இந்த வான மண்டலங்களில் இருக்கிற இந்த பெர்சியாவின் அதிபதி, அதுபோல உள்ள மற்ற பொல்லாத அதிபதிகள், பிரின்சிபாலிட்டிஸ் என்ன பண்றாங்கன்னா, இந்த ஜெபம் தாண்டி போகாதபடிக்கு தடை செய்கிறார்கள். சில சமயம் நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஏன் என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கல, ஏன் ஆண்டவரே அப்படின்லாம் நினைக்கிறோம். ஆனால் இதுதான் விஷயம், நமக்கு விரோதமாக எது போராடிட்டு இருக்குது, இந்த பிரின்சிபாலிட்டிஸ் போராடிக்கிட்டு இருக்குது. நம்ம ஜபம், நம்முடைய தபம், நம்முடைய ஆவிக்குரிய காரியங்களில் நம்ம முன்னேற முடியாதபடிக்கு இவைகள் போராடி கொண்டிருக்கிறது. இங்கே பார்க்குறோம் பெர்சியாவின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான், எதிர்த்து நின்றான். ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். ஆதலால் நான் அங்கே பெர்சியாவின் ராஜாக்கள் எடுத்து தரித்திருந்தேன். இப்போதும் கடைசி நாட்களில் உன் ஜனங்களுக்கு சம்பவிப்பதை உனக்கு தெரிய பண்ணும்படிக்கு வந்தேன். இந்த தரிசனம் நிறைவேற இன்னும் நாள் செல்லும் என்றான். அவன் இந்த வார்த்தைகளை என்னோட சொல்லுகையில் நான் தலை கவிழ்ந்து தரையை நோக்கி பேச்சற்று போனேன். அப்பொழுது மனுபுத்திரின் சாயலாகிய ஒருவன் என் உதடுகளை தொட்டான். உடனே நான் என் வாயை திறந்து பேசி எனக்கு எதிரே நின்றவனை நோக்கி, என் ஆண்டவனே, தரிசனத்தினால் என் மூட்டுகள் புரண்டன, பலனற்று போனேன். ஆகையால் என் ஆண்டவனுடைய அடியேன் என் ஆண்டவனோட பேச கூடுவதெப்படி? இனி என்னில் பலன் இல்லை, என்னில் மூச்சும் இல்லை என்றேன். 21 சத்திய எழுத்திலே கண்டிருக்கிறதை நான் உனக்கு தெரிவிப்பேன். உங்கள் அதிபதியாகிய மிகாவேலை தவிர, உங்கள் அதிபதியாகிய மிகாவேலை தவிர என்னோட கூட அவர்களுக்கு விரோதமாய் பலம் கொள்ளுகிற வேறொருவரும் இல்லை. போதும். அப்போ உங்கள் அதிபதியாகிய மிகாவேல், அப்போ பெர்சியாவின் அதிபதி, உங்கள் அதிபதி அப்படின்னா இஸ்ரவேல் தேசத்தினுடைய அதிபதி. அப்போ இதில் இப்படி இந்த வசனங்களின் அடிப்படையில் நம்ம பார்ப்போம் என்றால், ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒரு அதிபதி இருக்கிறான். அது ஆவிக்குரிய தேசம் என்றால் ஆவிக்குரிய அதிபதி இருப்பான், இல்லை பிசாசின் ஆதிக்கம் உள்ளது என்றால் அந்த அதிபதி இருப்பான். இப்ப இந்த அதிபதிகள் தான் இந்த பிரின்சிபாலிட்டிஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் தூதர்களை சிருஷ்டித்த போது
மூன்று பிரதான தூதர்களை சிருஷ்டித்தார். ஒன்று மிகாவேல், உங்களுடைய அதிபதின்னு சொல்லப்படும். அவன் வந்து யுத்தங்களை நடப்பிக்கிறாள். மிகாவேல், அதனால தான் பிரதான தூதன்டே எக்கால சத்தத்தோடும் அவர் திரும்பி வருவார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவன் தான் யுத்தங்களை நடத்துகிறவன். மிகாவேல் தூதன் வந்து சத்துருவை கடிந்து கொண்டான், சாத்தானை கடிந்து கொண்டான் என்று வாசிக்கிறோம். அதிகாரமுடையவன், அவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது மிகாவேல். அப்போ இந்த மிகாவேல் தூதன் யூதர்களுக்காக, இல்லை என்றால் இஸ்ரவேல் ஜனத்துக்காக உள்ள அதிபதி. அவன் அவர்களுக்காக யுத்தம் செய்கிறான். அநேக யுத்த சரித்திரங்களை படிப்பீர்கள் என்றால் இந்த மிகாவேல் தூதன் இஸ்ரவேல் ஜனத்திற்காக, யூத ஜனத்திற்காக அனுகூலமாக காரியங்களை செய்ததாக நாம் பார்க்கிறோம். அற்புதமான காரியங்கள்லாம் யார் செஞ்சாங்கன்னே தெரியல அப்படின்னு பார்க்கும்போது, அது தேவ தூதர்கள் தான் அதை செஞ்சிருக்கிறாங்க, மிகாவில் தான் அதில் தலையிட்டிருக்காரு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சம்பவங்களை அவ்வப்போது சரித்திரங்களில் நாம் வாசிக்கிறோம். அப்போ மிகாவில் அடுத்தபடியாக இன்னொரு பிரதான தூதன் காப்ரியல். இந்த காப்ரியல் தூதன் செய்திகளை கொண்டு வருகிற தூதன். யோசேப்புக்கு, மரியாளுக்கு மற்றும் பல காரியங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கும்படியாக மற்றும் நற்செய்தி அறிவிக்கும்படியாக இந்த தூதனையும் தூதனை சார்ந்தவர்களையும் தேவன் அனுப்புகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். மூன்றாவதாக தேவன் சிருஷ்டித்தது தான் இந்த லூசிஃபர், அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளி. இவனை எதற்கு சிருஷ்டித்தார் என்றால் ஆராதனைக்கு, இல்லை என்றால் ஆராதனை வீரனாக சிருஷ்டித்தார். யுத்த வீரனாக மிகாவேல், செய்திகளை சொல்லுகிறவனாக காப்ரியேல், மூன்றாவதாக இந்த இவன் ஆராதனைக்குரியவன், வர்ஷிப் லீடர். இவன் இப்படி ஆராதனையை நடத்தி கொண்டிருந்தபடியினால, நீங்கள் எசேக்கியலில் மற்றும் ஏசாயாவில் தீர்க்கதரிசிகள் சொல்கிற வசனங்களை பார்ப்பீர்கள் என்றால், அவனுடைய சரீரத்திலே சகலவிதமான இசைக்கருவிகளும் இசைக்கப்பட்டிருந்தது, இணைக்கப்பட்டிருந்தது. அவன் காப்பாற்றுகிற கேரூப்பாக இருந்தான். சாதாரண தூதன் அல்ல, அவன் காப்பாற்றுகிற கேரூப். அவன் ஆராதிக்கிறவர், கூடத்திலே வீற்றிருந்தான் என்றெல்லாம் பார்க்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட உயர்ந்த நிலைமையில் இருந்த இந்த லூசிஃபர் பெருமையினாலே ஆண்டவருக்கு சமமாவேன் என்று, உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று அவன் சொன்னபடியினாலே தேவன் அவனை கீழே தள்ளி போட்டார். அல்லேலூயா. ஆகவே அவனுக்கு கீழே செயல்படுகிற தூதர்களைத்தான் இங்கே பார்க்கிறோம், பிரின்சிபாலிட்டிஸ் என்று பார்க்கிறோம். இங்க என்ன பார்க்கிறோம்? பிரின்சிபாலிட்டிஸ் பிறவு, துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும். துறைத்தனங்கள், இரண்டாவது அதிகாரங்கள், பவர்ஸ். அதிகாரம் இருக்குது, ஒவ்வொரு தூதனுக்கும் தனித்தனி அதிகாரம் இருக்குது, தனித்தனி ஏரியாவில் அதிகாரம் இருக்குது. உங்களுடைய அதிபதியானவன் அப்படின்றது எருசலேமுக்கு, இல்லை என்றால் இஸ்ரேல் ஜனத்துக்கு. பெர்ஷியாவின் அதிபதி என்கிறவன் பெர்ஷியா தேசங்கள், இதெல்லாம் கல்ஃப் கண்ட்ரிஸ் எல்லாம் அதில் அட்படும். அதுபோல் ஒவ்வொரு தேசத்திற்கும் அதிபதிகள் இருக்கிறார். நம்ம இந்தியாவுக்கும் ஒரு அதிபதி இருக்கிறார், அது பயங்கரமான விக்கிரகமாக இருக்கும், ஒரு பயங்கரமான ஒரு பிசாசாக இருக்கணும். அதனால தான் இவ்வளவு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி காரியங்களை செஞ்சு கொண்டிருக்கிறான். அப்போது அதை அவனை மேற்கொள்ள வேண்டுமென்றால் நாம்
இந்த மனுஷ இந்த சாதாரண ரெல்மில் முடியாது, சாதாரண பலத்தினால் முடியாது. தேவ கிருபையினாலும் தேவ பரிசுத்தாவின் வல்லமையினாலும் நம்ம பலன் அடைந்து தான் நம்ம அதை ஜெயிக்க முடியும். அந்த ஆவிக்குரிய சத்துவம் இல்லை என்றால் நம்ம தோற்றுப்போம். அடுத்தபடியாக பிறகு எங்க பார்க்கிறோம், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் பொல்லாத சேனைகள் நமக்கு போராட்டம் உண்டு. சேனைகள் அப்படின்னா லீஜியன்ஸ், பல குரூப்புகள் இருக்குது. ஒரு பிசாசை பார்த்து உன் பேர் என்னன்னு கேட்டாரு, என் பேர் லீஜியன் அப்படின்னு சொல்றேன். லேகியோன் அப்படின்றான். லேகியோன் என்றால் 7000 என்று அர்த்தம். அப்போ 7000 பிசாசுகள் அவனுக்குள்ளே அடங்கியிருந்து, இப்படி பிசாசுகள் ஆங்காங்கே இருந்து தேசத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்குது. விக்கிர ஆராதனையில், தேவனுக்கு விரோதமான செயல்பாடுகளில் சபையை ஆட்கொள்கிறாங்க, விசுவாசிங்களை உபதைக்கிறாங்க, சுவிசேஷன் சொல்றதை எதிர்க்கிறாங்க. இது வெறும் மனுஷன் மாத்திரம் எதிர்க்கிறாங்கன்னு நினைக்கக்கூடாது. அவங்களுக்குள்ள கிரியை செய்கிற இந்த அந்தகாரத்தின் வல்லமைகள் தான் அவைகளை செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 12:4 அதின் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் மூன்றில் ஒரு பங்கை இழுத்து அவைகளை பூமியின் விழ தள்ளிற்று. பாத்தீங்களா, பிசாசுக்கு இருக்கிற வல்லமை, அதனுடைய வால் வானத்தின் நட்சத்திரங்களில் மூன்றில் ஒரு பங்கை இழுத்து கீழே தள்ளிருச்சு, அவைகளை பூமியில் விழ தள்ளிற்று. அது அது வந்து இந்த லூசிபேரோடு கூட வந்தபோது, லூசிபேர் வந்தபோது மூன்றில் ஒரு தேவ தூதர்களை, இவன் கீழே இருந்த தேவ தூதர்களை கீழே கொண்டு வந்து விட்டான். அவனோடு கூட கொண்டு அவர்கள் தான் அந்த 33 தேவர்கள் என்று சொல்லக்கூடிய ஆவிகள். அந்த ஆவிகள் எல்லாம் அதுக்குட்பட்டதாக இருக்கிறது. இப்படி ஒரு பெரிய சேனை நமக்கு விரோதமாக இருந்து கொண்டிருக்கு. இந்த நேரம் கடந்து கொண்டே போகிறது, அடுத்த வாரத்தில் தொடர்ந்து அதை நான் சொல்ல இருக்கிறேன். நாம் அதற்காக ஆயத்தமாகலாம். அப்போ நமக்கு போராட்டம் இருக்கிறது இந்த உலகத்தில். யாரோடு போராட்டம் அல்ல, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. நமக்கு எதிராளி இங்கே யாரும் இல்லை, எந்த கட்சியும் இல்லை, எந்த குரூப்பும் இல்லை, எந்த ஆளும் இல்லை. எல்லாருமே நல்லவங்க தான். ஆனால் சில குரூப்புகளை இந்த பிசாசு என்ன செய்கிறான், ஆக்கிரமிச்சு அவங்க மூலமா யுத்தம் செய்கிறான், அவங்க மூலமா எதிரான காரியங்களை செய்கிறான். அவங்க நல்லவங்க தான், ஆனா இந்த பிசாசு சபைக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால தான் இயேசு சொன்னாரு, என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அப்படின்னா பிசாசுடைய கோட்டைகள் ஒன்றும் அதை என்ன செய்வதில்லை, மேற்கொள்வதில்லை. அப்போ அதே போலதான் நம்மையும் மேற்கொள்ள எந்த மனுஷனாலும் முடியாது. லேலுயா, நமக்கு உபத்திரவங்கள் வரலாம், பிசாசின் போராட்டங்கள் வரலாம், ஆனால் கடைசியில ஜெயம் எடுப்பது நாம் தான். லேலுயா. ஆகவே நாம் தைரியமாக முன்னேறலாம். இந்த மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு என்ன இல்லை, போராட்டம் இல்லை. அப்புறம் ஏதோடு போராட்டம் இருக்குது, துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் லோகாதிபதியோடும் பொல்லாத ஆவிகளோடும் நமக்கு என்ன இருக்குது, போராட்டம் இருக்கிறது. அந்த போராட்டங்களை ஜெயிக்க நம்மால முடியும். அவர்களை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர், அந்த பெரியவர் உங்களுக்குள்ளே இருப்பார் என்றால் உங்களுக்கு வெற்றி தான். அவர் கிறிஸ்து நமக்கு பட்சமாய் இருக்கும் போது நமக்கு எதிராக இருப்பவன் யார் என்பது போல நமக்கு நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கலங்க வேண்டிய அவசியம் இல்லை,
என்ன ஆகுமோ என்று எதிர்காலத்தை குறித்து நாம் நடுங்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்மை நடத்தி செல்கிற தேவன் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் சிருஷ்டிக்கப்பட்ட தேவன் அல்ல, அவர் சிருஷ்டிகர். அவர் சர்வ வல்லமையுள்ளவர், சர்வத்தையும் அரசாளுகிறவர், சர்வ ஞானி, சர்வ வியாபி. அவர் நம்மை வெற்றியாய் நடத்தி செல்வார். அவருடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுக்கலாம். தொடர்ந்து தேவ கிருபை நம்மோடு கூட இருக்கட்டும். ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வேதத்தை தியானிக்க தந்த நல்ல கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுடைய எதிராளி யார், அவன் எப்படிப்பட்டவன் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அவன் கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல யாரை விழுங்கலாம் என்று அவன் வகை தேடி சுற்றி திரிந்தாலும், ஆண்டவரே எங்களுக்கு நீர் பலனை தந்திருக்கிறீர். எங்களுக்குள்ளே நீர் வாசம் பண்ணுகிறீர். எங்களுக்குள்ளே ஆவியானவரை அனுப்பி நீங்கள் எங்களை தைரியப்படுத்துகிறீர். உம்முடைய உம்முடைய சாட்சியின் வசனத்தினாலே நாங்கள் மேற்கொள்வோம் என்ற தைரியத்தில் முன்னேற எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறீர். வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரோடும் தேவ கிருபை உண்டாயிருப்பதா. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். கிருபையினால இரக்கத்தினால முடி சூட்டிக்கொள்ளும். கனமயமெல்லாம் உமக்கே தருகிறோம். உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளும். வெற்றிகரமான வாழ்க்கை செய்ய ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வீரா. கனமயமெல்லாம் உமக்கே தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.